तस्मीं समुद्रराजतनयां श्रीरङ्गधामेश्वरीं दासी समस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां கொண்டியா தேங்க்யூ இது எது மேல வைக்கிறது கிறுக்கு பேல தலைமையில ஏறி உட்கார்ந்ததும் இல்லாம தலைமையில டீ வேற வைக்கிறியா இப்படியாடா டீ குடுக்கறது உங்க டைம் நல்லா இருக்கறனால தான் முதலாளி ஸ்தானத்துல டீ குடிக்கிறீங்க என் டைம் பேடா இருக்கறனால தான் உங்க வீட்ல சமையல்காரனா இருக்கறேன் எனக்கு நல்ல நேரம் வரும் டேடி பேப்பர் ப்ளீஸ் அத்தைக்கு மீசி முளைக்கும் போது பார்க்கலாம் என்ன மணி ஆச்சரியமா இருக்குது நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க இன்னைக்கு ப்ரொஃபசர் கிட்ட தீசி சப்மிட் பண்ண போறேன் ஓஹோ இன்னைக்கு புக் ஃபேர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மது தொட்டுக்கும்ட்டுக்குமா இன்னைக்கு நாக சதுர்த்தி உங்க கையால புத்துக்கு பால் ஊத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன் நான் புத்துக்கு பால் ஊத்துறதா என்ன நீ மாறமா அப்படியே இருக்க நீ எப்பதான் மாற போறியோ வரமா பை டாடி பை இவ இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்களே தொட்டு கும்பிட்டுங்க டீ குடிக்கிறேன் டீ முதல்ல தொட்டு கும்பிடுங்க சரி சரி நானும் ஒத்திக்கிறேன் கண்ணியோ நான் போய் புத்துக்கு பால் ஊத்திட்டு வரேன் சரிம்மா அம்மணி என்றானா பாம்பை பத்தி தீசிஸ் எழுதிக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாங்க அப்புறம் அண்ணி என்றான்னா புத்துல இருக்கிற பாம்புக்கு ஆவின் பால் ஊத்த போயிட்டாங்க அண்ணி நம்பிக்கைப்படி பாம்பு தெய்வ சக்தியா இல்ல அம்மணி கணக்கு படி பாம்பு பாம்பு தானா எனக்கு இதுல எதுங்க கரெக்ட் டேய் வலது கண் பார்வை சரியா இருக்கணுமா இடது கண் பார்வை சரியா இருக்கணுமா அட ரெண்டு கரெக்டா தாங்க இருக்கணும் அதானே வலது கண் இடது கண்ணை பாக்குறது இல்ல இடது கண் வலது கண்ணை பாக்குறது இல்ல அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை விஞ்ஞானத்தை ஏத்துக்கிறது இல்ல விஞ்ஞானம் தெய்வ நம்பிக்கை ஏத்துக்கிறது இல்ல அப்படி பார்த்தோம்னா விஞ்ஞானமும் தப்பு இல்ல தெய்வ நம்பிக்கையும் தப்பு இல்ல ரெண்டு கண்ணும் சேர்ந்து பார்த்தா தான் பார்வையும் சரியா இருக்க முடியும் தெய்வ நம்பிக்கையும் விஞ்ஞானமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கைங்கிறது உலக தத்துவம் ஓ சூப்பரா கலக்கிட்டீங்க போங்க எனக்கு பஞ்சாமிரதமும் நக்கணும்ன்றீங்க பழனிக்கு போக மாட்டேன்றீங்க 50 வயசு மேல தான் உங்களுக்கு மூளைய வேலை செய்யுது டேய் நீ கிறுக்குத்தனமா கேள்வி கேட்டாலும் அதுலயும் விஷயம் இருக்குடா நீ போய் சுட சுட ஒரு பிளேட் பக்கோடா எடுத்துட்டு வாடா பக்கோடா சங்கர ஓரமா போ மித் அண்ட் ரியாலிட்டி இந்த ரெண்டும் வித்தியாசமான சுபாவங்கள் கொண்டது நீங்க ரிசர்ச் பண்ணும்போது இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு ஸ்டடி பண்ணி சப்மிட் பண்ணணும் Thank you, sir. Thank you, sir. Good morning, sir. Very good morning. Na thesis ready panniten, sir. Submit pannalan vandha. Wonderful. Sonna time ki nee thesis submit senjirukke. I really appreciate it. Thank you, sir. Idu varaikkum ethaniyo scholars engitta research student a irundhathu gauravam nanichanga. Ana innikku na உன்ன மாதிரி சின்சியர் ஸ்டூடண்ட் ஏன் மாணவியா இருக்கிறது நினைச்சு பெருமைப்படுறேன் Thank you sir Bye Hi பிரவீன் நீயா என்ன இது Dressல ஆஹாஹா ஏதோ தெரியாத மாதிரி பேச நீ கார்ல போகும்போது ரோட்டோரமா இருந்த என் மேல வேணும் சேர் அடிக்கல நான் ஆமா வேணும் தான் அடிச்சேன் என்ன பண்ண போறே இப்போ சரி அப்ப நான் போறேன் சாரி 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 உட்கார் போலாம்
ஏய் இந்த ஷர்ட்டோட வா. அப்புறம் வேற என்ன பண்றது? ஐயோ அழுக்கு ஷர்ட்டோட எப்படி மது பாரு. You look better like this, you know. நீ இங்கே இரு, யாராவது பார்த்தா நான் ஒரு டாடி ஃபெலோ லவ் பண்றத நினைச்சு போறாங்க. I'll just come. வந்துட்டியா? நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும்மா. இந்த புத்துக்கு பால் ஊத்து. யோ அம்மா, நான் வந்தது புத்துக்கு பால் ஊத்துறதுக்கு இல்ல, உன்னை கூட்டிட்டு போலாம் தான். வா. நாகசதுர்த்தி அதுவும் புத்து வரைக்கும் வந்துட்டேன். உன் கையால பால் ஊத்துனா புண்ணியம் கிடைக்குமா? அம்மா, இது கரையா கட்டின புத்து. பால் ஊத்துனா பாம்பு குடிக்குதோ இல்லையோ, அதுல இருக்கிற ஜீவன் எல்லாம் செத்து போயிடும். ஐயோ தப்புமா, அப்படி சொல்லக்கூடாது, நாகதேவதைக்கு கோவம் வரும். சரி வா போலாம். அம்மா, நீ என்னமோ பாம்புங்களை தேவதைங்கற, ஆனா சைனால அதே பாம்புங்களை கட் பண்ணி சாப்பிடுறாங்க. அவங்களும் மனுஷங்க தான், நாமளும் மனுஷங்க தான். பூஜை பண்றவங்களுக்கு சொர்க்கமோ இல்ல, கட் பண்ணி சாப்பிடுறவங்களுக்கு நரகமோ இல்ல. அம்மா தாயே, நீ பாலும் ஊத்த வேண்டாம், புத்தையும் சுத்த வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாத. இதெல்லாம் கால காலமா வர பழக்கம். சரிம்மா, உன் பூஜையை நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனா என்ன பூஜை பண்ண சொல்லி வற்புறுத்தாத. ஓகேயா? மாமா. ஹாய் ஆண்டி. அட, என்ன பிரவீன், இது சேரு. மது கார்ல போகும்போது சேர் அடிச்சிட்டான். கிரியேட்டிவ் டிசைன். அவளை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல? சரி வா, சரி சரி உட்காருங்க உட்காருங்க. ஹலோ, யாரு? அச்சுக்குட்டன் இருக்கானா? அச்சுக்குட்டன் இருக்க. நீங்க யாரு? என்ற பேர் சங்கருங்க. பக்காடா சங்கர்னா உங்களுக்கு நல்லா தெரியும்ங்க. நாம தேடிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதி அச்சுக்குட்டனோட ஃப்ரெண்ட் இப்ப லைன்ல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் சார். அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணு. சரிங்க சார். சார், உங்களுக்கு இந்த நம்பரை யார் கொடுத்தாங்க? அச்சுக்குட்டன் தான் கொடுத்தான். அச்சுக்குட்டன் கொடுத்தா? அவர் உங்களுக்கு அவ்வளவு க்ளோஸா? என்னது க்ளோஸா? ஒரு ரகசியத்தை தேடி கேரளா காடெல்லாம் நாங்க சுத்தி இருக்கோம். என்ன ரகசியம்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? சீக்கிரட்டுங்க, முதல்ல அச்சுக்குட்டன் கிட்ட போடுங்க. சார், அந்த போன் எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சாச்சு. எங்கடா இருக்கு அச்சுக்குட்டன்? சொல்டா, உனக்கு தெரியாம இருக்காது. தீவிரவாதி அச்சுக்குட்ட எங்க இருக்கான்னு உண்மையை சொல்லிடு. அவன் எந்த காட்டுக்குள்ள திரியறானோ யாரு கண்டா சாமி? அப்புறம் அவன் போன் நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சது? அது என்கிட்ட 50,000 ரூபாய் வாங்க அச்சுக்குட்ட நம்பர் சார். அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி நீ தான் அவங்களை வளர்த்து விடுறியா? ஐயோ சாமி, நீங்க எது சொன்னாலும் ராங்கா எடுத்துக்கிறீங்களே. இன்னைக்கு என்ன போட் தள்ளுறனே முடிவு பண்றீங்களா? சொல்டா இன்ஸ்பெக்டர் சார். டைப் பண்ணி அவன் அடிக்காதீங்க. என்ன விஷயம் சார்? நீங்க தேடுற தீவிரவாதி அச்சுக்குட்டன் வேற, இவனுக்கு தெரிஞ்ச அச்சுக்குட்டன் வேற. இவனுக்கு நான் ஜாமீன் கொடுக்கறேன். அவனை கூட்டு வாங்க. ஐயோ அம்மா, இவன் ஒரு அப்பாவி சார், எங்க வீட்டு குக்கு சார் தான் போய் அம்மாக்கு. என்னடா வந்தது, வந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னால வந்திருக்கலாம் இல்ல? விசாரணை என்ற பேர்ல என்ன பிரிச்சு மேய்ஞ்சு விட்டானுங்க. மேய்ஞ்சு நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன். இவனை தூக்கி உள்ள போறேன். ஐயோ சாமி. ஒரு முக்கியமான கேள்வி, பாம்புகளுக்கு தெய்வ சக்தி இருக்கா? கேள்வி சின்னதா இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்றது எனக்கு அக்னி பரீட்சை தான். மா. என்னமா? சீக்கிரம் வாமா, டிவில எங்க ப்ரொஃபசர் பாம்பு ரிசர்ச் பத்தி பேட்டி கொடுக்கறாரு. இத கேட்டாவது அபிப்ராயத்தை மாத்திக்கோ. அக்னி பரீட்சைன்னு சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? எங்க நேயர்களுக்காக நீங்க கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க சார், பாம்புக்கு தெய்வ சக்தி இருக்கா இல்லையா? ப்ளீஸ் சார். ப்ரொஃபஷனலா இல்லாம பர்சனலா கேட்டிங்கன்னா என்னோட அபிப்ராயமும் நம்பிக்கையும் வேற. அது என்ன சார் உங்க அபிப்ராயமும் நம்பிக்கையும்? பாம்புகளுக்கு தெய்வ சக்தி மட்டும் இல்ல, பகையும் இருக்கு, பழிவாங்கற குணமும் இருக்கு. பகையோடு இருக்கிற பாம்பு பழி தீர்த்துக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யும். அது மட்டும் இல்ல, தேவையான நேரத்துல நினைச்ச உருவத்தை எடுக்க கூடிய சக்தியும் இருக்குங்கிறது என்னோட அபிப்ராயம். கேட்டியா, புத்துக்கு பால் ஊத்தவானா வரமாட்டேன்னு? இப்ப பாரு, உன் ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னு. எந்த ஆதாரத்தை வச்சு இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க சார்? தினமும் தெய்வத்துக்கு பூஜை பண்றவங்க கிட்ட உன் தெய்வத்தை காட்டுன்னு வற்புறுத்தினா அவனால காட்ட முடியுமா? இதுவும் அப்படிதான், நாக பாம்பு தேவதை, இது என்னோட நம்பிக்கை. எங்க ப்ரொஃபசர் எங்க ப்ரொஃபசர்னு அவரை பத்தி புகழ்ந்து பேசுவியே, இப்ப என்ன சொல்ற? அதெல்லாம் வாங்குற சம்பளத்துக்காக கிளாஸ்ல நடத்துற பாடங்க. இப்ப கேட்டல்ல, இதான் நிஜம், இதான் சத்தியம். ப்ளீஸ் மா. பாம்புங்க பழி வாங்காது, ஏன்னா அதுக்கு மெமரி ஃபங்க்ஷன் இல்ல. அதே மாதிரி பாம்புகளுக்கு காது கூட கிடையாது. பாம்புங்க பால் குடிக்கும் சொல்றதும் தப்பு, ஏன்னா அதுக்கு உறிஞ்சிற சக்தி இல்ல. சார், அப்ப நிறைய பெண்கள் ஆசை இன்னைக்கு புத்துக்கு பால் ஊத்துறாங்க எதுக்கு சார்? அந்த பாலை பாம்புங்க குடிக்குங்கிறது அவங்க மூட நம்பிக்கை.
காலங்காலமா வர ஆச்சாரங்களுக்கு அவங்க அடிமையாயிடுறாங்க. Excuse me sir. நல்ல சமாளிச்சீங்க. நேத்து ஏன் சார் இன்டர்வியூல அப்படி சொன்னீங்க? பாம்புங்க தெய்வதைங்களா? பாம்புக்கு தெய்வ சக்தி இருக்கா? பாம்புக்கு பழி வாங்குற குணம் இருக்கு. பழி வாங்குறதுக்காக எது வேணாலும் செய்யும். கடைசியா அது பழி வாங்குறதுக்காக எந்த உருவத்திலயும் வரும்னு கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற டிவி சேனல்ல சொல்லிட்டு இங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆப்போசிட்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. எதுக்கு சார் இந்த முரண்பாடு? பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. இப்ப புத்துக்கு பால் ஊத்த சொல்றீங்களா இல்ல புக்ஸ்ல இருக்கிறத நம்ப சொல்றீங்களா? இத பாருங்க, சிலபஸ் படி கிளாஸ் ரூம்ல சொன்னது என்னோட தொழில் தர்மம். நேத்து டிவில சொன்னது என்னோட சொந்த கருத்து. ப்ரொஃபஷன் வேற, நம்பிக்கை வேற, ரெண்டு வேற வேற. நீங்க சொல்லலாம், பட் ஐ கான்ட் டு தட். இவ்வளவு நாளா நீங்க சொன்ன விஞ்ஞான பூர்வமான விஷயத்தெல்லாம் நான் நம்புறேன், ஆனா இப்போ அதையெல்லாம் நீங்க மாத்தி சொல்றீங்களே. ஆதாரபூர்வமா நிரூபிங்க, நான் நம்புறேன். இருக்குன்னு நான் நம்புறேன். அத வழிபடுறவங்களும் அந்த நம்பிக்கையோட தான் இருக்காங்க. ஆதாரத்தோட நீங்க பாடம் நடத்துனீங்க, அதே ஆதாரத்தோட நானும் தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிட்டேன். அதெல்லாம் பொய்யினா நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க, இல்லனா உங்க டிவி இன்டர்வியூ பொய்யனு ஒதுக்குங்க சார். ஆதாரம் இருக்கு. எங்க இருக்கு? கொல்லிமலை காட்டுல பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில எழுதி வச்ச நாகசாஸ்திரம் இருக்கு. இருக்குன்னு உங்களுக்கு இவ்வளவு கிளியரா தெரியும் போது அதை எடுத்துட்டு வந்து ப்ரூவ் பண்ணலாம்ல? அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லம்மா. ஏன்? இது வரைக்கும் அதை சாதிச்சுட்டு வரணும்னு போனவங்க யாருமே திரும்பி வரல. சார் நீங்க சொல்றது உண்மைனா அதை சேலஞ்சா நான் செஞ்சு காட்டுறேன். வேண்டாமா, நீ ஒரு பொண்ணு அனாவசியமா ரிஸ்க் எடுக்காத. பாம்பு ஜந்துவா தெய்வமாங்கற சந்தேகத்துல மண்டைய உடைச்சுக்கிறத விட அந்த ரிஸ்க் எடுக்கிற முயற்சியில என் உயிரே போனாலும் எனக்கு கவலை இல்ல. நீ இப்படிப்பட்ட முடிவு எடுத்த பிறகு உன்னை என்னால தடுக்க முடியாது. காட்டுக்கு போறதுன்னு நீ முடிவு எடுத்துட்டதுனால நீ ஓலைச்சுவடியில் இருக்கிற நாகசாஸ்திரத்தோட வெற்றிகரமா வரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். God bless you. Thank you, sir. ஹலோ, நான் பக்கோடா சங்கரன். அங்க அச்சுக்கூட்டம் இருக்கறானா? அச்சுக்கூட்டம் இல்ல சார், கொல்லிமலை ஃபாரஸ்ட் பேருக்கு. கொல்லிமலை ஃபாரஸ்ட்டுக்கா? ஆமா சார். என்னத்துக்கு? அங்க இருக்கிற குரு கிட்ட மாந்திரியம் கத்துக்கிறதுக்காக பேருக்காரு. மாந்திரியம் கத்துக்கிறதுக்காகவா? ஆனா நம்ம விஷயமா தான் காட்டுக்குள்ள போயிருக்கறானாக்கு. ஹலோ 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 ஹலோ, எந்த ஃபாரஸ்ட்னு சொன்னீங்கனா? கொல்லிமலை ஃபாரஸ்ட் சார். அது எங்க இருக்குது? ஏற்காடு இறக்கத்துல இருக்கு. ரிசர்ச் தான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னே, மறுபடியும் கொல்லிமலை காட்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணனும் சொல்றியே. எதுவா இருந்தாலும் வீட்லயே செய்யலாம்ல? இது வீட்ல இருந்து பண்ற ரிசர்ச் இல்லமா? என்னமா நீ? எதுவா இருந்தாலும் சரி, உன்னை தனியா காட்டுக்கு அனுப்ப முடியாது. டாடி, அம்மாவுக்கு நீங்களாவது புரிய வைங்க. உங்க அம்மா சொல்றது நியாயம் தானம்மா? எப்படிமா ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா அனுப்பி வைக்க முடியும், அதுவும் காட்டுக்கு? என்ன டாடி நீங்களும் இப்படி? மது, கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நான் டெல்லிக்கு போயிட்டு வந்துறேன். வந்ததும் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். சாரி பிரவீன், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. மது, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பிடிவாத இல்லனா யாரும் லைஃப்ல எதையும் சாதிக்க முடியாது. நீ என்ன அடம் பிடிச்சாலும் சரி, உன்னை மட்டும் தனியா காட்டுக்கு அனுப்ப முடியாது, அவ்வளவுதான். அம்மா ப்ளீஸ் மா. அட ஃபாரஸ்ட் கண்ணுங்கண்ணே, இந்த காலத்து பொண்ணுங்க தனியா ஃபாரின் கேல போயிட்டு வராங்க. கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ஃளைட் ஓட்டுறாங்க, ஏமாந்தா பசங்களை சேத்துல ஓட்டுறாங்க. நம்ம மணி படிப்பு விஷயமா ரிசர்ச் பண்றதுக்கு காட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு இப்படி பயப்படுறீங்க? தோ இவடத்துக்கு இருக்குது கொல்லிமலை. ஒருவேளை அம்மனிய காட்டுக்குள்ள தனியா அனுப்புறதுக்கு உங்களுக்கு பயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, புரட்சி கலைஞர் மாதிரி நான் போயிட்டு வரேன். நீயா? உன்ன நாங்க வீட்ல பார்த்தே பயப்படுறோம், காட்டுக்கு போனா புலிசிங்க கூட பயந்துருண்டா. என்ன இவ்வளவு கேவலமா பேசிவிட்டீங்க? நான் என்ன சாதாரணமான ஆளா? கேரளாவுல இருந்து சைக்கிளா இடுப்புல சொகுசா உட்காந்து வந்தோம் நினைச்சீங்களா? காடு மலையில கடந்து வந்திருக்கிறேன். அந்த வேலை நமக்கு மார்னிங் டிஃபனே மான் கறி தானாக்கு. அந்த வீரப்பனுக்கு அதிரடி படிக்கிட்ட எப்படி பாயினு எப்ப பதுங்கணும் சொல்லி கொடுத்தே நான் தானாக்கு. அதனாலதான் ரெண்டு ஸ்டேட் போலீஸும் அவனை பிடிக்க முடியாம திக்கி திணறிட்டு இருக்காங்கோ. அப்ப நீ போனா வீரப்பன் கிடைச்சிருவாங்க. அவனுக்கு எனக்கு இப்ப கொஞ்சம் டைம் சரியில்லைங்களோ. அப்பாடா, இப்போது ஒத்துருக்கீங்களா? பாபா, பிளாக் பாபா, ராய் ராய்ட் அடிக்க மாட்டானே. டிக்கெட் இல்லை நான் சொன்னேன். பணம் ஜாக்கெட்ல இருக்கு. இன்னைக்கு உனக்கு லக்குடா. யோ, ஜாக்கெட்டே என் புருஷ வச்சிருக்கிற மூட்டையில இருக்கு. தள்ளு ஆளையும் மோர கட்டி பாருமே. மூடையா ஆளு பொம்பளையா? நீ தள்ளு. உன் பொண்டாட்டியா? ஆமா. எப்படி சமாளிக்கிற?
மூட்டைக்குள்ள ஜாக்கெட் இருக்கா, அதுக்குள்ள பணம் இருக்கா? மூட்டையில இல்லையே, கோவணத்துல இருக்கே. வெளிநாட்டு பேங்க் இருந்தாலும் எவ்வளவு உள்நாட்டு பேங்க் இருந்தாலும் தமிழ ஒருத்தன் தான். தன்னுடைய கலாச்சாரத்தை மறக்காம இன்னைக்கு வரைக்கும் பழனி ஆண்டவர் பேங்க் மட்டுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த ஜெனரேஷனையும் கெடுத்துட்டீங்களடா. பஸ்ல தேவத மாதிரி ஒரு பிகரா. தள்ளிப்போ மேடம், எங்க போறீங்க மேடம்? அருவங்காடு ஸ்டாப்புக்கு டிக்கெட் கொடு. மேடம், நீங்க என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? பாய்சன். ஐ அம் பாபா, பிளாக் பாபா. மாத்தாடு மாத்தாடு மல்லிகை, மாத்தாடு மாத்தாடு மல்லிகை. போச்சுண்ணா போச்சு. யாரும் கொண்டாட்டிய இல்லைங்க. நான் பஸ் பஸ் போனதுக்கு நீ ஏன்டா போலாம்? அந்த கண்டக்டருக்கு 45 ரூபாய் கொடுக்கணும். கவலையே படாத, பின்னாடி ஒரு பஸ் வரும்ல. வந்தா அந்த பஸ்ல ஒரு கண்டக்டர் இருப்பான்ல. இருந்தா நீ அந்த பஸ்ல வாங்காம விட்ட பணத்தை அடுத்த பஸ்ல வர கண்டக்டர்கிட்ட வாங்கிக்க. இந்த கண்டக்டர் கொடுக்க வேண்டிய காசு அந்த கண்டக்டர் எப்படின்னா கொடுப்பான்? அப்படி கேள் ராஜா. இது சூப்பர். ஓகே ஓகே ஓகே. நீங்க தான் சொன்னீங்க. எனக்கு காட்டுல ஒரு வேலை இருக்கு, அதான் உன் கூட ஓட்டிக்கிட்டு வந்தா அந்த வேலையை முடிச்சு புள்ளாமன்னு ஒரு டிராமா ஆடினேன். தேங்க்ஸ் அங்கிள், நீங்க டிராமா ஆடினது ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. தேங்க்ஸ் அம்மணி.
இது ஆள் பிடிக்கிறது. டேய், இந்த பொண்ணை இழுத்துட்டு வாங்க, துரைக்கிட்டு போவோம். நானே வரேன், நான் வரேன், போங்க. இந்த பொண்ணு நம்ம காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தா, பிடிச்சிட்டு வந்துட்டோம். எங்க கூடாரத்துக்கு எதுக்கு வந்த? உங்க கூட இருந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். தெரிஞ்சுகிட்டு என்ன செய்ய போற? உங்க வாழ்க்கை முறைய, உங்க கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுகிட்டு பத்திரிகை மூலமா அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலான்னு வந்தேன். அப்படி செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும் பொண்ணு? அரசாங்கத்துக்கு உங்களை பத்தி தெரிய வருங்க. உங்க கூடாரத்துக்கு ரோடு, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் இந்த வசதி எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க சிறு தொழில் செய்ய விரும்பினா உங்களுக்கு பண உதவியும் செய்யும், உங்களுக்கு ஆதரவாவும் இருக்கும். யாருடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை. எங்களை காப்பாத்துற இந்த காட்டு தெய்வம் தான் ஆதரவு. எவ்வளவோ நம்பிக்கையோட நான் உங்க கூடாரத்துக்கு வந்திருக்கேன். உங்க கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க பிளீஸ், என்ன நம்புங்க. துரை, இந்த பட்டணத்து துரசாணி பேச்சு நம்பாதீங்க. இது நம்ம கூடாரத்துக்குள்ள வந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே, முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லது செய்வனே தவிர என்னால உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. தயவு செஞ்சு என் பேச்சை நம்புங்க. பெரியவங்க நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கணும். பொம்பளை பிள்ளை, எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன், கொஞ்ச நாளைக்கு உங்கள ஒருத்தியா இருக்க எனக்கு அனுமதி கொடுங்க பிளீஸ். தோரை, இந்த பட்டணத்து தோரசாணி நல்லவங்களா தெரியுறாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருக்கட்டுமே. இவ சொல்றத ஒத்துக் கூடாது. அவசரப்பட்டு அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. எல்லாருக்கும் பெரியவர் நீங்க, நீங்க சொல்லுங்க. உங்க கூடாரத்துக்கு வந்தவங்களை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புறதா உங்க கலாச்சாரம்னா நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். பகையாளி கூடாரத்துக்குள்ள வந்தா பாம்பு மாதிரி சீறி உயிரெடுக்கிறது மட்டுமில்ல, பாசத்தோட வர்றவங்களை நெஞ்சோட அணைச்சு அரவணைக்கிற ஜாதி எங்க ஜாதிம்மா செவ்வந்தி. இந்த பொண்ணு உன் கூடாரத்திலே தங்க வச்சு அவளுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கோ. இந்த பொண்ணு இன்னில இருந்து நம்ம கூட தான் இருப்பா, இவளை நம்ம ஒருத்தியா பாத்துக்கணும். இது ஏன் ஆனா தப்பு பண்ணி தர என்னை காப்பாத்துக்கு துரோகம் பண்ணிட்ட, அதனாலதான் சரியான தண்டனை கொடுத்துட்டா. உனக்கு நான் மருந்து போட மாட்டேன், சாபுதான் உனக்கு சரியான தண்டனை. இதுக்கு மேல இந்த தப்ப நம்மள யாரு செஞ்சாலும் சரி, இதுதான் தண்டனை. சிங்கா, தர இந்த துரோகியோட பணத்தை புதைச்சிரு. சரி தர, வாங்கடா தூக்குங்க. வாங்க தர்சாணி. Thank you.
செவ்வந்தி, யார் இந்த துரசாணி? மான்குட்டி மாதிரி இருக்கா? ஏய், மான்குட்டி கீன்குட்டினா வாய் உடைச்சிருவேன். ஏய், வந்தது சும்மா திரும்பி போறதுக்கு இல்ல, மல்லு கட்டுறதுக்கா? உன்னை தோக்கடிச்சு கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக. அவ்ளோ கொழுப்பேறிச்சு ஆடும்ல. செவ்வந்தி, என்னது நாட்டு சாராயம்? குடிச்சா எங்கயோ மிதக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது வேண்டாம், இந்த தேனே போதும். துரசாணி, அந்த காட்டு தடியன தோக்கடிச்சதால நான் தப்பிச்சேன். இல்லனா அந்த எருமைய கட்டிக்கிட்டு காலம் பூரா அழுதுட்டு இருந்திருப்பேன். சமயத்துல கம்ப வீசி என்னை காப்பாத்தின, உன்னை மறக்க மாட்டேன். நான் உதவி பண்ணலனாலும் நீ தான் ஜெயிச்சிருப்ப. உன் அடிக்கும் உதைக்கும் யாரும் நிக்க முடியாது. அப்படி சொல்லாத துரசாணி, அதுக்கு ஒருத்தர் இருக்கா. யார் அது? சிங்க. அவன் புடி உடும்பு புடி. நிஜமாவே அவன் சிங்கம்தா. நீ அவன் மேல ஆசை வச்சிருக்கியா? அப்போ சண்டை போட்டு தோத்து போ. நான் செத்து போவேனே தவிர தோத்து போக மாட்டேன். அவனை ஜெயிச்சுதான் கட்டிக்கணும். சரிதான். அது சரி, நீங்க நாக பக்தர்கள் தானே? உங்க குடாரத்துல நாகசாஸ்திரம் இருக்குல்ல, எங்க இருக்கு? என்னடா ச
சொல்லு பொண்ணு. ஏன் மோதிரம் எங்கயோ காலையில தொலைஞ்சு போயிடுச்சு, அதை தேடிதான் வந்தேன். இந்த பொண்ணோட மோதிரம் தொலைஞ்சு போச்சா, எல்லாரும் சேர்ந்து போய் தேடுங்க. இந்த துரசாணி பேச்ச நம்பாதீங்க, நம்மளை ஏமாத்த ஏதோ பொய்ய சொல்லி மழுப்புது. பொண்ணு, தொலைஞ்ச மோதிரம் கிடைச்சிருச்சுன்னா நீ இந்த கூடாரத்திலேயே இருக்கலாம், அப்படி இல்ல அம்மா உன்னை தண்டிச்சிருவா. மோதிரம் கிடைச்சிருச்சு தோர. அப்படியா? சிங்கா, அவசரப்பட்டு சந்தேகப்படுறது தப்புடா, அந்த குணம் நம்ம சாதிக்கே வரக்கூடாது. பொண்ணு, எங்க சிங்கனுக்கு வேக அதிகம், விவரம் கம்மி, தப்பா எடுத்துக்காத, போய் நிம்மதியா தூங்கு. இத வாங்கிட்டு போ. தேங்க்ஸ். ஐயோ, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் தூங்குங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களை பெத்தவங்களும் சம்மதிச்சிட்டாங்க, நானும் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். அதோட நம்ம குல தேவத அம்மா ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக இப்ப நாம எல்லாரும் நாகக்ஷேத்திரத்துக்கு போறோம். ஹுய்யோ ஹுய்யோ, கிளம்புங்க. அம்மா நாகம்மா, நாகதேவதையே அம்மா, குலதேவதையே, தாயும் குழந்தைங்க, உன்னோட குழந்தைங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு உன்னோட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காங்க தாயே. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணம்மா, நீ தரிசனம் கொடுத்து உத்தரவு தந்தாத்தான் அந்த குழந்தைங்களும் நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே வாழ முடியும் தாயி. கருணை காட்டும்மா, வா தாயி, வந்து ஆசீர்வாதம் பண்ண தாயி, வா தாயி. தரசாணி, அந்த புத்துல இருந்து பாம்பு வந்தா உங்க ரெண்டு பேருக்கும் ஆசை கொடுக்க போது பாரு. அம்மா நாகதேவத, நாங்க மனசார விரும்புறோம், கல்யாணம் கட்டிக்கலாம் ஆசைப்படுறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ண தாயி. தாயி, எங்களை ஆசீர்வாதம் பண்ண, காலம் பூரா உன் காலடியில இருப்போம். எங்க பிள்ளைங்க தப்பு பண்ணிருந்தா பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணு தாயி. பொழுதும் அஸ்தமனமாக போகுது, நாகதேவதையும் இன்னும் உத்தரவு கொடுக்க வரல. நம்ம குல வழக்கப்படி நாகம்மா ஆசை கிடைச்சா தான் கல்யாணம், அது கிடைக்கலன்னா நீங்க சேர்ந்து வாழ்றதுல அந்த தாய்க்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அதனால உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, இது தெய்வத்தோட ஆணை. ஹ
வாதம் சனி. இவங்களுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்க கலாச்சாரம் மூட நம்பிக்கையால ரெண்டு உயிர்களை பலி கொடுத்துட்டீங்க. ஆசீர்வாதம் பண்ணலனா மனசார விரும்புறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? புத்தல இருந்து பாம்பு வரணுமா, ஆசீர்வாதம் பண்ணணுமா? இதெல்லாம் உங்க பைத்தி கார்த்தனும். இவங்களை பெத்தவங்களோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்? இத பாரு துரசாணி, இது எங்க சாதி வழக்கம். இதுல நீ தலையை நுழைக்கிறது நல்லது இல்ல. இது எங்க குலதெய்வ ஆணை. என்ன ஆணை? இப்படி சாகடிக்கிறதா? இந்த துரசாணி நம்மளே எழுத்து பேசு பாத்தீங்களா? நான் அன்னைக்கே சொன்னேன், இவன் நம்ம கூடாரத்துக்கு கலகம் மூட்ட வந்தவன். இப்போ அது இவளை துரத்துங்க. நான் இங்க இருந்து போயிட்டு அந்த பிரச்சனை தீந்துருமா? காட்டுலயே இருந்து காட்டு மனுஷனா வாழ்ந்து மிருக மாதிரி ஆயிட்டீங்க. இது மூர்க்கத்தனம் இல்லாம வேற என்ன? அம்மா தாயே, என் பொண்ணு உன் சக்தியை சோதிக்க என் பேச்ச கேட்காம தனியா காட்டுக்கு வந்திருக்கா. அவ சின்ன பொண்ணு, தெரியாதனமா ஏதாவது தப்பு பண்ணா நீதாமா மன்னிக்கணும். அவ எனக்கு ஒரே பொண்ணு, அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் பக்கத்துணையா இருந்து காப்பாத்தணுமா. என்ன பொண்ணு? அதுவா? அது ஒண்ணும் செய்யாது. அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கா? காவலுக்கு இருக்கு. பாம்பு காவலுக்கு இருக்கா? எங்க முன்னோர்கள் நாகசாஸ்திரத்தை பண ஓலையில எழுதி அது கெட்டவங்க கையில கிடைக்காம பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ண சர்பத்துக்கு ஆயுள் சக்தி கொடுத்து அதுக்கு காவலா இருக்க வச்சாங்க. கொல்லிமலை காட்டுல பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில எழுதி வச்ச நாகசாஸ்திரம் இருக்கு. நாகசாஸ்திரம் சொல்றீங்க? அதுல என்ன எழுதிருக்கு? தெரியாது தாயி. தெரியாதா? இதுவரைக்கும் யாரும் அதை படிக்கலையா? அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. ஏ, அந்த அம்மா நாகதேவத கருணை காட்டி வரம் கொடுக்கணும் இல்ல? அதுக்காக எவ்வளவு காலம் தான் காத்துட்டு இருப்பீங்க? முயற்சி செஞ்சாதானே? அது பாவம், அப்படி செஞ்சா அம்மா நாகதேவதையோட கோபத்துக்கு ஆளாகி எங்க எனமே அடியோட அழிஞ்சிரும்னு எங்க முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. பொண்ணு, நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. அம்மா நல்லபடியா பாத்துக்குவா. என்ன பண்ண? குடிக்க. இரு, தண்ணி குடுக்கறேன். ஐயோ பொண்ணு,
மதுமதி மதுமதி பேரு வாசுகி. நீ தாகத்தோட இருக்கல்ல, முதல்ல தண்ணிய குடி. இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. நான் தான் உன் கூடவே இருக்கேனே. என் கூடவே இருக்கீங்களா? ஆமா, நீ இங்க எதுக்கு வந்தன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா உன்னுடைய வேலை நிச்சயமா நடக்காது. அந்த முயற்சியை கைவிட்டுட்டு நீ ஊருக்கு போ, அதுதான் உனக்கு நல்லது. உன்னோட அம்மா நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. என் பேச்ச கேட்டு நீ வீட்டுக்கு போ. போ. பொண்ணு, என்னமா இப்படி நின்னுகிட்டு இருக்க? இந்த தண்ணி குடிச்சிட்டேன். குடிச்சிட்டியா? யார் தந்தாங்க? வாசுகி. யாரு கொடுத்தது? வாசுகி. சொன்னானா? அது சரி, யார் அந்த வாசுகி? வாசுகி வேற யாரும் இல்ல, சாட்சாத் நாகதேவதை, எங்க குலதெய்வம். அந்த தாயை நேர்ல பாக்குற பாக்கியம் இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. அது உனக்கு கிடைச்சிருக்குன்னா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி தாயே. அம்மா, அந்த தெய்வத்தை பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்குதோ இல்லையோ, அந்த தாயை தரிசிச்சு உன்ன நான் பாக்குறதே பெரிய புண்ணியம். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நாகதேவதை எப்படி மனுஷ உருவத்துல வர முடியும்? தெய்வ சங்கல்பம் படைச்ச நாகங்களுக்கு எந்த ரூபத்தையும் எடுக்கிற சக்தி இருக்கு. நீ பார்த்த வாசுகி அந்த கிருஷ்ண சர்பத்தோட மறுரூபம். தாய், அந்த தெய்வத்தை தரிசிச்ச உன் கண்ண தொட்டு. தோரே, பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்க. அம்மா, தாயே, வாசுகி ஒரே ஒரு தடவை உன்னை தரிசிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாயே. நீ இந்த துரசாணி கூட சுத்துறது எனக்கு பிடிக்கல. எதுக்கு? இது நம்ம கூடாரத்துக்கு கேடு போன வந்திருக்கு. நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க. உனக்கு தான் குறுக்கு புத்தி. என்னடி பேச்சுக்கு பேச்சு எடுத்து பேசிட்டு இருக்க? பேச்சுக்கு பேச்சு மட்டும் இல்ல, கைக்கு கை கூட பதச்சல தெம்பிருக்கிறவ. உனக்கு திமிரு தலைக்கேறிடுச்சு. ஆமாயா, திமிரு அடக்கிற தெம்பிருந்தா மோதிக்கலாவா? நான் யாருன்னு காட்டுறேன், இல்லனா கும்பிடு போட்டு வந்த வழிய போய் மன்னிச்சு விட்டுடுறேன். ஏய், நீ இந்த சிங்கனை யாருன்னு நினைச்ச? சிங்கண்டி வெட்டு பேச்சுல மட்டும் தானே. என்னடி பண்ண? என்ன மன்னிச்சிருங்க துரசாணி, உங்க தப்ப மன்னிக்கணும்னா
நான் சொல்றபடி செய்யணும். என்ன செய்யணும்? நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். சுகந்தி, ஒருவேளை பாம்பு வராம போயிட்டா நீ செத்து போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கொடு. நாகதேவத ஆசை கொடுக்கலன்னா சிங்களும் நானும் உயிரோடு இருக்க மாட்டோம். இது சத்தி. பெத்தவங்க இல்லைன்னாலும் சிங்க என் புள்ள மாதிரி வளர்ந்தவன். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு உன் சேத்திரத்துக்கு உத்தரவு கேட்டு வந்திருக்காங்க தாயி. நீ கருணையோட வெளியே வந்து ஆசை கொடுத்தாயி, வா தாயி, வந்து உத்தரவு கொடுத்தாயி, வா தாயி. மனசுக்குள்ள ஆசீர்வாதம் Thank you.
சாமி, எங்க சாமியோட அவதாரமா இருக்கிற நீங்க எங்க கூடாரத்துக்கு வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம். அம்மா வா. சாமி, இந்த பொண்ணு பேரு மதுமதி, பட்டணத்துல இருந்து வந்திருக்கா. அம்மா, சக்தி உள்ளவர், ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏம்மா, இங்க எதுக்காக வந்த? எங்களை பத்தியும் எங்க கூடாரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கு சாமி. அது மாத்திரம் இல்லைங்க சாமி, எங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. என்ன அது? எங்க குலதெய்வம் நாகதேவதை வாசுகி இந்த பொண்ணுக்கு தரிசனம் கொடுத்துருச்சு. அதோட இந்த பொண்ணு தாகமா இருந்தப்போ நேர்ல வந்து தண்ணி கொடுத்துருக்கு. தண்ணி கொடுத்தது நிஜம்தான், ஆனா பாம்புதான் பெண் உருவத்துல வந்ததுங்கறத நான் நம்பல. நீ நாத்திகவாதியா? இல்ல, யதார்த்தவாதி. யதார்த்தவாதியா? அது என்னமா? மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவ. நீங்க என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நான் கண்ணால பாக்காம எதையும் நம்ப மாட்டேன். நீ கண்ணால பார்க்க முடியாத விசித்திரங்கள் இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ இருக்கு. சில சமயத்துல நம்ம கண்ணால பாக்குறதையே மனசு ஏத்துக்க மறுக்கு. இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்த என்னால. ஏமா, இவர் குடிசையில இருந்த கிருஷ்ண சர்பத்தை நீ பாத்தியா? பார்த்தேன். அது நூத்து கணக்கான வருஷங்களா அந்த நாகசாஸ்திரத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நான் மூட நம்பிக்கைங்கிறேன். பாம்புகளோட ஆயுசு காலம் எவ்வளோ? அது எப்படி நூத்து கணக்கான வருஷங்களை காவல் காக்க முடியும்? முடியும், அதான் மந்திர சக்தி. அந்த ஓலச்சுவடியில இருக்கிற நாகசாஸ்திரம் கெட்டவங்க கையில கிடைக்காம இருக்கிறதுக்காகவும், நாக வம்சம் அழிஞ்சிடாம இருக்கிறதுக்காகவும், பல நூறு வருஷங்களுக்கு முன்னால ஒரு மகான் அந்த கிருஷ்ண சர்பத்தை வசியப்படுத்தி அந்த ஓலச்சுவடிக்கு காவல் இருக்க வச்சாரு. நீங்க சொல்ற கிருஷ்ண சர்ப கதையை இந்த அப்பாவி மக்கள் வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். சரி, என் கூட வாமா. மந்திர சக்தி வட்டத்துக்குள்ள வரப்போறதால நீங்க எல்லாரும் வெளியே தான் நிக்கணும். என் உத்தரவு இல்லாம உள்ள வரக்கூடாது. இது பாருமா, நாகசக்திகளுக்கு சிரசா இருக்கிற அதிசக்தி வாய்ந்த அந்த வெள்ள நாகத்தை என்னுடைய தவ வலிமையால கட்டுப்படுத்தி இங்க வரவழைக்கிறேன். வெள்ள நாகத்தை என் மந்திர சக்தியால கட்டி இங்க வரவழைச்சிருக்கேன். இப்போ அது தன் பலத்தை இழந்த நிலையில இருக்கு. ஒரு அடி கூட நகர முடியாது. மறுபடியும் நான் என் மந்திர சக்தியை உச்சரிச்சு அந்த கட்டை அவிழ்த்தாத்தான்
மறுபடியும் அந்த நாகத்தால நகர முடியும். சந்தேகம் இருந்தா சோதனை பண்ணிக்க. இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? அது என் மந்திர எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எவ்வளவு காலமானாலும் சக்தி இழந்த நிலையில தான் இருக்கும். நீங்க சொல்றது உண்மைன்னா எனக்காக அது அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அதை விடுவிச்சிருங்க. சரிம்மா. கோபி கோபி, இதான் புல்லாங்குழல் நல்லா ஊதுவே, ஊதுறா நாங்களாம் கேக்குறோம். ஊதுற வாங்கடா போலாம். பாம்பு கொத்திரும். இந்த பாம்பு எப்படி உடைய பழிவாங்கிடுண்டா? சாமி இப்படி எல்லாம் நடந்துச்சு? இந்த பொண்ணுக்கு நாகத்தோட சாபம் இருக்கு, அதனாலதான் பழி வாங்க துடிக்குது. பழி வாங்கிறதுக்கா? ஆமா, இந்த பொண்ணு போன ஜென்மத்துல தன் தம்பி உயிரை காப்பாத்துறதுக்காக நாகத்தோட சாவுக்கு காரணம் ஆயிட்டா. அந்த வஞ்சத்தோட இந்த ஜென்மத்திலையும் தொடர்ந்து வந்து
இவங்களை பழி வாங்கறதுக்காக துடிக்குது. அது நடக்காததுனால விஷத்தை கக்கிட்டு போயிடுச்சு. வெள்ள நாகத்தோட பகைக்கு ஆளாயிட்டா அது ஜென்ம ஜென்மத்துக்கும் பழி வாங்கிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு மனித உருவம் எடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. இப்ப என்ன பண்றதுங்க, இதுல இருந்து தப்பிக்க முடியாதா? முடியும். இந்தம்மா, இந்த தாயத்தை உன் கையில கட்டிக்க. எதுக்கு? இந்த பிரத்யங்கரா சக்தி உன் கையில இருக்கிற வரைக்கும் அந்த வெள்ள நாகத்தால உன்னை நெருங்க முடியாது. எனக்கு இந்த தாயத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல சுவாமி. நம்பி கட்டிக்க தாயி, அப்பதான் உனக்கு எந்த ஆபத்து வராது. கட்டிக்க துரசாணி, இந்த சாமி பேச்ச கேக்குறதுனாலதான் நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். இந்த தாயத்தை கட்டிட்டா எந்த ஆபத்தும் வராது. நீயே கண்ணால பாத்தல அந்த நாகம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு. சாமி வார்த்தை கேட்டு அந்த தாயத்தை கட்டிக்க தரசாணி. கட்டிக்க பொண்ணு, கட்டுங்க சாமி, கட்டுங்க சாமி. ஆயுசு கட்டி உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எந்த காரணத்தை கொண்டோ இந்த தாயத்தை நீ கையில இருந்து கழட்டக்கூடாது. மீறி கழட்டிட்டா அந்த நிமிஷமே அந்த வெள்ளனாக வந்து உன் உயிர் எடுத்துரும். ஒரு தடவை நீ அந்த தாயத்தை கழட்டிட்டாலும் அதனுடைய சக்தி போயிடும். மறுபடியும் அந்த தாயத்தை கட்டக்கூடிய சக்தி எனக்கு கூட கிடையாது. சாமி சொன்னதை கேட்டல்ல, தாயத்தை கழட்டிராத. மது, நீங்க யாரு? என்ன ஞாபகம் இல்லையா? என் கண்ணு நல்லா உத்து பார்த்து சொல்ல.
பாகுடியாக நாரும் படமெடுத்து நீ ஆடு பசியழங்க வேணும். விரகதாபம் தான் கண்ணே விழிசி வந்து போகும் உனது கண்ணில் சூடாக உதவி செய்ய வேணும். என் பார்வையில் உன் உருவம் மாறும் பருவம் சீரும் இடையும் அடையும் இடையில் நெடியும் உயிர் மூச்செங்கும் உஷ்ணம் ஏறும் பனி சிந்தும் முல்லை பூவின் பாசம் எனக்கென்றும் நீயே சுவாசம் இனி வாழ்வெல்லாம் உல்லாசம் வா வா வா. நீ சீராதே வா. உனக்கு கடிதாசம் வந்திருக்கு. என்ன எழுதிருக்கு? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, நான் ஊருக்கு இருக்குது. என்னடா இது வேஷம் பிரமோஷனா? மதுமதி மதுமதி ஓஹோ காதல் கோட்டை கஹானா பியார்க்கே இதெல்லாம் மிஞ்சற அளவுக்கு மேட்டர் இருக்கு ஐயா. மொத்தத்துல சொல்றதுக்கு உடம்புல தெம்பு இல்லையா? ஏன் இது நம்ம கடை மாதிரி எது வேணாலும் சாப்பிடுங்க. ரெண்டு வடை ரெண்டு இட்லி ரெண்டு பூரி சீக்கிரம். அவசர பொறுமையா சாப்பிடுங்க. இந்த கைய கடை சார். மதுமதி எப்படி இருக்காங்க? எனக்கு தெரியும். அப்படின்னா மறுபடியும் வரமாட்டியா தாயி? நீங்க எல்லாம் என் மேல காட்டின அன்பையும் ஆதரவையும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நான் நிச்சயம் திரும்ப வருவேன் தாத்தா. அவசியம் வரணும் தாயி. ஊருக்கு போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா, தைரியமா சொல்லு. நீ என் பேத்தி மாதிரி தாயி. உங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து அந்த ஓலைச்சுவடி அங்கேயே இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல மனித வாழ்க்கைக்கு பயன்படுற விஷயங்கள் இருக்கலாம் இல்லீங்களா? அதை எடுத்து நீங்க ஏன் தெரிஞ்சுக்க கூடாது? தப்புமா, அதை எடுக்க கூடாது. நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். அதை எடுத்தா
தெய்வ குத்தமாயிடும். தாத்தா, தெய்வ குத்தமாயிடும்னு இப்படி நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாம போயிடும்ல. வேணாமா, அந்த பாவத்தை மட்டும் செய்யக்கூடாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு நான் ஓலைச்சுவடி எடுக்க முயற்சி பண்ணப்பதான் எனக்கு வாசுகியோட தரிசனம் கிடைச்சது. நீங்களும் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த ஓலைச்சுவடியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பாவது கிடைக்கும். இல்ல உங்க குலதெய்வம் சொல்றீங்களே, அந்த வாசுகியை தரிசிக்கிற வாய்ப்பாவது கிடைக்கும். இது ரெண்டுல எது நடந்தாலும் அது உங்க வாழ்க்கையில கிடைக்கிற புண்ணியம் தானே தாத்தா. தாத்தா, நான் போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வா பொண்ணு. அங்கதான் வண்டி நிற்கும். போதும், நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் தான் வந்துருச்சு இல்ல, நீங்க திரும்பி ரொம்ப தூரம் நடந்து போகணுமே. போங்க. தேங்க்ஸ். சரிங்க துரசாணி. நீங்க கண்டிப்பா ஊருக்கு போய் தான் ஆகணுமா துரசாணி? நானும் அதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு இங்கிருந்து போறதுக்கு மனசே இல்லை. அம்மா குடம்பு சரியில்லைல்ல, கண்டிப்பா போயாகணும். நான் வரேன். வரேங்க துரசாணி. வரேன் துரசாணி. ஏன்பா, இதெல்லாம் பஸ்ல ஏத்தணும். பஸ் வரட்டும், ஒண்ணே சேர்த்து ஏத்துறேன். மேடம், நான் உங்களை மறுபடியும் பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கல மேடம். நீங்க கண்டக்டர் பாபா, பிளாக் பாபா, மாத்தாடு மாத்தாடு மல்லிகைன்னு பாட்டு பாடுவானே அதே பாபா. ஆமா, நீங்க என்ன இப்படி மூட்டையெல்லாம் தூக்கி? ஏய் பாத்து, அது முதல்ல உங்களை பார்த்த மயக்கத்துல புத்தி போச்சு, அதுக்கப்புறம் தானா வேலை போயிருச்சு. காதல்ல இதெல்லாம் சகஜம் இல்லையா? நான் ஒருத்த வந்தவங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஏதாவது சாப்பிடுங்க. ஒண்ணு வேண்டாம். டீ, காஃபி வேண்டாம், ஹார்லிக்ஸ் வேண்டாம், ஏதாவது ஒண்ணு. என் கையால சாப்பிடுங்க. நிம்மதியா இருக்கீங்க? நீங்க சும்மா இருக்க அதிகமா பேசுறவன்வா பேசுறவன் காதலிச்சுக்கிட்டு இருப்பான். நானு முந்தன் ஊறவை நாடி வந்த பறவை, சக்கரப்படு தேடி வந்த வேலை வேடன் செய். பிளாக் டீ குடிக்கிறது இந்த பிளாக் பாபோட ஸ்டைல், ஹார்லிக்ஸ் குடிக்கிறது மை ஸ்வீட் ஹார்ட் மதுமதியோட ஸ்டைல். மதுமதியா? ஏ மதுமதி எங்கடா வந்திருக்காங்க? எங்க தள்ளுறா? அம்மாடி மதுமதி, ராசாத்தியே, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன சங்கு, இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அம்மனே, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அங்கிள். பாஸ்ட் பேட், பிரசன்ட் ஓகே. என்னக்கே இருந்தாலும் நீ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவீன்னு தெரிஞ்சுதா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மணியோ? நான் கூட காத்துக்கிட்டு இருக்கேன் மேடம், கொஞ்சம் என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க. என்னது இந்த ஆள் சரியான கிறுக்கு அங்கிள். முக்கியமான வேலை இருக்குது, ஒரு நிமிஷம் மணி. வாங்க சீக்கிரம் வாங்க. டேய் வடையா, இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் போயிடும். எந்த ரூட்ல பணத்தை விட்டியோ அதே ரூட்ல தான் பணத்தை எடுக்கணும். அதான் புத்திசாலித்தனம். முதல்ல இந்த மூட்டை தூக்குற வேலையை போட்டுட்டு மூளையை யூஸ் பண்ணி முன்னுக்கு வாடா கண்ணா. வர்றா கண்ணா? வாங்க அங்கிள். டா வந்துட்டே மணியோ, வந்துட்டு வந்துட்டேன். ரை ரை. பாபா, பிளாக் பாபா, இப்ப பாரா இந்த பிளாக் பாபா ஸ்டைல். வா 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 வா, டிக்கெட்ட குடுறா, போடா டிக்கெட்ட குடுறா. பேலன்ஸ் பேலன்ஸ் கேக்குறியா? உன்னைக்கு ஏமாத்தனோட இதே மாதிரி ஒரு அரை விட்டு இருந்தா உனக்கு இந்த கேவலமான நிலைமை வந்திருக்காதுடா. மூளையை யூஸ் பண்ணு, வாழ்க்கையில முன்னேறுவேன். ஆளாளுக்கு மூளை யூஸ் பண்ணு, மூளை யூஸ் பண்ணுங்கிறாங்க, வச்சுக்கிட்டாடா இல்லைங்கிற. என்னைக்கு நான் அந்த மதுமதிய பார்த்தனோ அன்னைக்கே எல்லாம் போயிருச்சுடா. வந்துட்டியம்மா? வரல, வர வச்சிருக்காங்க டாடி. அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஏன் லெட்டர் போட்டீங்க?
அப்படி எழுதினா தானே நீ வருவே. நீங்க இப்படி போய் பேசுறதுனால தான் உங்களுக்கு பொம்பளை புள்ளையா நான் பிறந்திருக்கேன். அதனால தாமா எங்களுக்கு பயமே. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. பிறந்ததுல இருந்து உன்னை விட்டு நாங்க பிரிஞ்சு இருந்திருக்கோமா? அப்படிப்பட்டவ ரிசர்ச்னு காட்டுக்கு போய் நாள் கணக்குல அங்கேயே இருந்தா எங்களுக்கு பயமா இருக்காதா சொல்லு. நீ சொல்றது கரெக்டாமா, ஆனா இப்ப என்னாச்சு? போன வேலை முடியாம பாதியிலேயே வர வேண்டியதாச்சு. அப்ப மறுபடியும் காட்டுக்கு போவோனுங்கறியாமே? நீ வேணா போடா, அவ வர மாட்டான். ஓலச்சுவடியில இருக்கிற நாகசாஸ்திரத்தை நீ கொண்டு வந்து சாதிச்சா ஒரு புது அத்தியாயத்தை உண்டாக்குன பெருமை உனக்கு கிடைக்கும். ஓ, நீங்க கேட்ட புக். தேங்க் யூ. ஹலோ, ஹாய் பிரவீன், எப்ப வந்த? நான் ப்ரொஃபசர் கிட்ட பேசிட்டு இருக்கேன், வீட்ல தான இருக்கேன், இப்ப வந்துறேன். ஓகே, போன வெயி. சார், நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார், பை. 1 மினிட். இந்த தடவை வரும்போது நாகசாஸ்திரத்தோட தான் வரணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ஹலோ அங்கிள். வா மா வா. ஊர்ல இருந்து நீ எப்பமா வந்த? நேத்து தான் வந்த அங்கிள். அப்படியா? லட்சுமி, இத வரேங்க. மது வந்திருக்கா பாருமா. ஹாய் ஆண்டி. ஆ வா மா மது, எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். பிரவீன் எங்க? பிரவீனா? அவ இன்னும் டெல்லில இருந்து வரலையம்மா. எனக்கு வீட்ல இருக்கேன்னு போன் பண்ணாரே. அவ உங்ககிட்ட விளையாட்டுக்காக போன் பண்ணிருப்பான். நீ உள்ள வாமா. இல்ல ஆண்டி, நான் அப்புறம் வரேன். பாய். ஹாய். ஹாய். வீட்டுக்கு போனா நீ வந்துட்டு போனதா சொன்னாங்க, உடனே வந்துட்டேன். என்னம்மா என்னாச்சு? ஒண்ணுமில்லம்மா.
ஏதோ திடீர்னு மயக்க வந்துருச்சு. பயப்படாதம்மா, காட்டுல இருந்து வந்த உடனே திருஷ்டி எடுக்காதது என் தப்பு. கொஞ்சம் இருந்து வரேன்மா. மது, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற சொல்லு. நதிங் பிரவீன், ப்ளீஸ். நான் உங்ககிட்ட மறைக்கலன்னு சொல்றேன்ல சார். என்னாச்சம்மா? டாடி, நான் சார்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சரிடா பிரவீன், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஓகே. மது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ இந்த தாயத்தை கழட்ட கூடாது. சரிங்க சார், கழட்ட ரிசர்ச்சுக்காக காட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவன் நடவடிக்கையில் நிறைய மாறுதல் தெரியுது. அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறா. மதுவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தெய்வத்தை வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு வரா. அது பாம்பு இல்லமா, வயரு. அதோ பிரவீன் கையில இருக்கு பாரு.
வயரா, நீ தனியா இருந்தா எதை எதையோ யோசிச்சு பயந்துகிட்டே இருப்பமா. கீழே வாமா போலாம். வாமா வாமா. இல்லம்மா, அது வெறும் பிரம்ம. என்ன சுமது, ரிலாக்ஸ், பயப்படாத. உட்கார் மது. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, பக்கத்துல நாங்க எல்லாம் இருக்கல்ல. மதுவுக்கு முதல்ல எடுத்து வை. அம்மனிக்கு ரொம்ப பிடிக்குமே. இன்னைக்கு ஸ்பெஷலா நூடுல்ஸ் பண்ணி இருக்கற. டேய் வள வளந்து பேசாம வேலைய பாரு. மது, நூடுல்ஸ் வாங்கிட்டு தானே. மது, 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 அம்மா, மது, என்னம்மா பாம்பு எங்க இருக்கு? அம்மா என்னாச்சுமா? அம்மா மது சொல்லுமா. இவன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. டோன்ட் வரி அங்கிள், எனக்கு தெரிஞ்ச பெரிய சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். சிரா டாக்டர், என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆக்சுவலி இது டெலியூஷன். டெலியூஷன்னா ஒரு விதமான பயம். ஸோ ஷீ இஸ் இன் த ஃபியர் ஆஃப் அ ஸ்னேக். தட் இஸ் த மேட்டர். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா டாக்டர்? ஏன் இல்லை? இப்போ அவங்க இருக்கிற சூழ்நிலையை மாற்றணும். அவங்களுடைய சிந்தனைகளை டைவர்ட் பண்ணுறதுக்கு நாம் ஏதாவது முயற்சி செய்யணும். Then she will be all right. சரி, நாங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க. Very simple. Marriage பண்ணி ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைங்க. Everything will be all right. உக்கார்மா, நீ லேட் பண்றீங்க. ஐரே, யா நல்ல மூர்த்தமா பார்த்து சொல்லுங்க. ஆகதியா பஞ்சமி சப்தமி. யா சப்தமி காலையில 7 ல இருந்து 9 ரொம்ப நல்லது. அந்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரவி, என்னமா மதியம் அப்படி உட்கார்ந்திருக்கா? தீபாவளி என் காதலி மது மதி, என் வானிலே நீ மதி, தேன் புன்னகை தேடி தேடி இனி நாளும் தீபாவளி. அங்கம் தந்தம் நீ சொர்க்கம், நெஞ்சில் நீ மந்திரம், பொங்கும் சிரிப்பினில் உன் தோற்றம் வெள்ளி மண். காதலி பொன்னோவியம், பயிரே மண்ணுக்கு புன் சிரிப்பு, ஆழ்கடலுக்கு அலைமேல் பொங்கும் முறையே புன் சிரிப்பு, தேன்மொழி மாதிவள் பொங்குடல் நோக்கினால் எங்கும் புன் சிரிப்பு, புன்னகை வாசம் வந்து பூக்கும் போது மணக்குது செவ்வாய்.
வாழ்வெல்லாம் சிரிப்பை சிரித்திடச் செய் நித்தம். சிரித்திடத்தாயே சிதறவைப்பாயே சிரிப்பினில் வெண்முத்து. என் காதலி மது மதி, என் வானிலே நீயே மதி. தேன் புன்னகை தெளி தெளி, இனி நாளும் தீபாவளி. நீ பயப்படாத மது. மது கையில தாயத்திற்கும் போது பாம்பு எதுக்காக இங்க வந்துச்சு? இந்த நிச்சயத்தை கடிக்கிறதுக்கு. அப்படி போகுதா கதை? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு பிரவீன். நாம நாகத்தை வணங்குறவங்க. அந்த நாகத்தை பத்தி தப்பா ரிசர்ச் பண்ற இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு அன்னைக்கு தலையில அடிச்சிட்டு சொன்னேன். கேட்டியாடா நீ? படிப்பு வேற பக்தி வேறன்னு சொன்ன. இன்னைக்கு என்னாச்சு? நிச்சயதார்த்தம் நடக்கிற இந்த சமயத்துல பாம்பு இவளை கடிக்க வந்திருக்குன்னா அந்த பாம்புக்கு இவ மேல எவ்வளவு பகை இருந்திருக்கும்? இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளை வரக்கூடாது. சமந்தி சுமாரியா, தட்டு மாத்திக்கிறதுக்கு முன்னாடியே உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சமந்தி அடி போலாம். சமந்தி நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டு இப்படி வேணாம்னு போனா எப்படி? போகலன்னா நாங்களும் அந்த நாய் மாதிரிதான் செத்து போவோம். ஏன் இப்படி அவசரப்பட்டு பேசுறீங்க பிரவீன்? மருமகன்றவ புகுந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறது மடியரிச்சியோடு தானே தவிர உடம்பெல்லாம் பயத்தோட இல்ல. அட போலாம். இந்த சூழ்நிலையில மது விட்டுட்டு என்னால வர முடியாது. இதான் உன் முடிவா? ஆமா, நம்ம வீட்டுக்குன்னு வந்தா அது மதுவோட தான். அப்படின்னா ஏன் முடிவையும் கேளு. ஏன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பாம்பு பழி வாங்கணும்னு நினைக்கிற இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. பாடி போலாம். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருப்பா, அப்பா சொல்றத மறுக்காத. என் மேல உயிரே வச்சிருக்க மதுவை என்னால மறக்க முடியாது. கேட்டியாடி,
கேட்டேடி அவன் பேசுறத இனிமே அவங்கிட்ட நமக்கு என்ன வேலை? அவன் விதி என்ன போது அனுபவிக்கட்டும், வாடி போலாம். தம்பி மது எங்க? வாங்கய்யா, எல்லாரும் மேல இருக்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டு போயிட்டாலும் அப்புறமா அவங்க ஒத்துக்குவாங்கம்மா. எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கே. அவங்க ஒத்துக்கிறது என்னங்க? அதான் மாப்பிளே நம்ம வீட்டுல இருக்காரு. ப்ரொஃபசர் சார் வாங்க ப்ளீஸ். ஹலோ சார். ப்ளீஸ் உட்காருங்க. ஐ ஹேவ் எ குட் நியூஸ் ஃபார் யூ. ஆஹா சொல்லுங்க. மது, ரிசர்ச்ல நீ சாதிச்சதை விட காட்டுல நீ கண்ணால பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டதும் பெரிய விஷயம். இத்தனை நாளா இருக்கும்னு நான் நினைச்சதை இருக்குதுன்னு நீ நிரூபிச்சுட்ட. இட்ஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட். காட்டுல நீ அனுபவிச்ச அந்த விஷயங்கள் சில மேதம் கிட்ட சொன்னேன் மது. ட்ராஷன் கேவலப்படுத்திட்டாங்க. அதுக்காக தான் நான் ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு செய்யலாம்னு இருக்கேன். நீ தெரிஞ்சுகிட்ட உண்மையை அவங்க கிட்ட சொல்லி நீ கன்வின்ஸ் பண்ணேன்னா யூ வில் கெட் an இன்டர்நேஷனல் ஃபேம். எஸ் எக்ஸாக்ட்லி ப்ரொஃபசர் சார். நீங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாமா, காட்டுல உனக்கு ஏற்பட்ட அனுபவம் இந்த உலகத்துக்கே தெரியணும். ஆமா சார், நீங்க உடனே கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த செமினாருக்கு வருகை தந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பாம்புகளுக்கு பகையில் பழி வாங்குற குணம் இல்ல, அதுங்க சாதாரண விஷப்பிராணிங்க தான் ரிசர்ச் பண்ணி தீசிஸ் சப்மிட் செஞ்ச என் ஸ்டூடெண்ட் மதுமதி காட்டுக்கு போய் பாம்புகளுக்கு பகையும் பழி வாங்குற குணம் மட்டும் இல்ல, நினைச்ச உருவத்தை எடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கா. கிடையாது கிடையாது, பாம்புகளுக்கு பகையும் கிடையாது, பழி வாங்குற சக்தியும் கிடையாது, வேற உருவம் எடுக்குங்கிறதெல்லாம் சீட்டிங். ஐ டோன்ட் பிலீவ் ஆல் திஸ் திங்ஸ். நோ, நான் இதை நம்ப மாட்டேன். உங்க சந்தேகங்களை தீர்த்து வைக்க தான் இந்த செமினாரே ஏற்பாடு செஞ்சிருக்கும். இப்போ என் ஸ்டூடெண்ட் மதுமதி உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாம்புக்கு பகை பழிவாங்குற குணம் இல்லைன்னு சார் கிட்ட தீசி சப்மிட் பண்ணனா, சமீபத்துல காட்டுக்கு போனப்போ சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க மேடம்? போன ஜென்மத்துல என் மேல பகை வச்சிருந்த வெள்ளனாகும் இந்த ஜென்மத்துல என் அடையாளம் கண்டுபிடிச்சு கடிக்க வந்தது. என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? போன ஜென்மத்துல பகையா, இந்த ஜென்மத்துல கடிக்க வந்ததான், அதுவும் அது வெள்ள நாகமா? இந்த வெள்ள காக்கா பறக்குதுன்ற கதையெல்லாம் எவனா நல்ல கண்ணா பா சொல்லுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நீங்க யாராவது எங்கேயாவது வெள்ள நாகத்தை பாத்திருக்கீங்களா? நானும் இதே சப்ஜெக்ட்ல டாக்டரேட் வாங்கினவன்றத மறந்துடாத. இத பாருமா, இப்பதான் கடிக்க வந்ததுன்னு சொன்னேன், ஆனா கடிக்கலன்ற. பாம்பு பகைய மறந்துருச்சா இல்ல பாவம் பொம்பளை புள்ளன்னு மெல்ட் ஆயிடுச்சா? ஒரு சுவாமிஜி அந்த பாம்பு என்ன கடிக்க முடியாதபடி கட்டுப்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, மறுபடியும் அது என்ன வாழ்க்கை பூரா பழிவாங்காம இருக்கிறதுக்காக இந்த தாயத்தை எனக்கு கட்டியிருக்காரு. தாயத்தாவது கீயத்தாவது சும்மா இருமா, யாராவது கிட்ட சிரிக்க போறாங்க. அஞ்சு நிமிஷத்துல 1000 நான் எடுப்பேன். இப்ப இந்த கையை பாரு, காலியா இருக்குல்ல? இப்ப பாரு, ஆபுரா கரபுரா, ஆபுரா கரபுரா. பாத்தியா? சொல்லுமா சொல்லு, இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். என்னம்மா பொறுமையா கேக்குறது? வெறும் பேச்சாலும் செமினார்ல சரி வராது. ஆதாரம் இருந்தா காட்டு ஒத்துக்குறோம். இருக்கு, சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி சார் காட்டுங்க? சங்கரா நான் வந்துட்டேனுங்க. அந்த வீடியோ கேசட்டை ப்ளே பண்ணு. சரிங்க. என்ன சார், எல்லாரையும் முட்டாள ஆக்குறது முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்க எல்லாம் காதுல பூ வச்சிருக்கோமா என்ன? ஏதோ ஒரு செமினார் நடத்தி எங்க எல்லாரும் ஏமாத்த பாக்குறீங்களே? ஆதாரத்தோட போட்டோங்க கொடுத்துருக்கோம்ல. என்ன பெரிய ஆதாரத்தோட போட்டோ கொடுத்தீங்க? இந்த வெத்து காயத்தை கொடுத்து பார்த்தா பிளேயிங் கார்டு கொடுத்தா ரம்மியா தான் ஆடி இருப்போம். பாருங்க, போட்டோன்ற பேர்ல இந்த பிளாங்க் கார்டை கொடுத்து எங்க மூஞ்சில கரிய பூசா பாக்குறீங்களா? தூக்கி எறிங்க. அம்மா, இதுக்கு மேல எங்களை பொறுமையா இருக்க முடியாது. உட்காருங்க, உட்காருங்க. முட்டையில இருந்து கோழி வருதா இல்ல குஞ்சு வருதான் பாத்துட்டு போயிடலாம். இன்னும் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? ஆதாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது பெரிய செமினார்னு போர்டு வச்சு எங்களை வர வச்சீங்க. இங்க வந்து பார்த்தா மேஜிக் ஷோக்கு வந்த மாதிரி இருக்கு. எதை சொன்னாலும் நம்பறதுக்கு எங்களை என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்களா? நீங்க சொன்னதுக்குள்ள ஆதாரம் இருக்குன்னு நம்பி உட்காந்துருக்கோம். என்ன ஆதாரம் காட்டினீங்க? எங்களை வரவழைச்சு இப்படி அவமானப்படுத்துறதுக்காக நீங்க எத்தனை நாளா காத்துட்டு இருந்தீங்க? எதுக்குமா இந்த நாடகம்லாம்? தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருக்கேன்னு அப்பாலஜி கேட்டிருக்க. நாங்க மன்னிச்சு விட்டு போயிடும். கனகராஜ், செத்த பாம்பை எதுக்கு மறுபடியும் சாகடிக்கணும்? போறதுன்னு முடிவெடுத்த பிறகு சொல்லாம போறது நல்லது. ப்ளீஸ் அவசரப்பட்டு போகாதீங்க, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் பேச்சு கேளுங்க. ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்க.
வார்த்தையால சொன்னா நம்ப மாட்டீங்கடா. வீடியோ போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு சாட்சியா காமிச்சோம். ஆனா அது உங்ககிட்ட வந்ததோ அந்த வெள்ள நாகத்தோட சக்தியால அதெல்லாம் வெறுமையா மாறி போச்சு. அப்படின்னா இங்க வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் முடிவா என்ன சொல்ல வரீங்க? எங்க தீர நிரூபிக்க எந்த விதமான ஆதாரமும் இல்ல. நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி கையெழுத்து போடுங்க. நீங்க அதானே இந்த இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தாயத்தை கழட்டுறது தவிர வழி இல்ல. வேணாம், நிரூபிக்கிறதுக்காக உன் உயிரை விட்டுறாத. மது, இந்த சின்ன விஷயத்துக்காக உன் உயிரோட விளையாடாத. நீ தாயத்தை கழட்டிட்டா அந்த வெள்ள நாக வந்து உன்னை கடிச்சிருமா? என்னடாப்பா வேண்டாமா, அந்த வெள்ள நாக வந்து கடிச்சிருமா? ஆஹா, இதான் சார் சூப்பர் டிராமா. ஸ்கிரிப்டும் சூப்பர், ஆக்டிங்கும் சூப்பர். கியா சீன் ஹை. அந்த மாதிரி நடனா தாயத்தை கட்டிடுறேன் தாயத்தை கட்டிடுறேன்றாங்க. இவங்க நடனா வேண்டாம் வேண்டாம் தாயத்தை கட்டினா செத்து போயிடுவீங்கன்றாங்க. இது பாருங்க, நீங்க எல்லாரும் ஒரு காரியம் பண்ணுங்க. வீடியோ கேமரா வாங்கி போய் டிஸ்கவரி சேனலுக்கு ஸ்னேக் ப்ரோக்ராம் பண்ணுங்க. நல்ல ஸ்பான்சர் கிடைக்கும். மது, இவங்க எல்லாம் அவமானப்படுத்துறாங்க, நீ ரிஸ்க் எடுக்காத. அது உன் உயிருக்கு ஆபத்து. இல்ல சார். மது, சொன்னா கேளு ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சார். ஒரு சயின்டிஸ்ட் சைனைட் பவரை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ற முயற்சியில தன்னோட உயிரையே விட்டாரு. இவங்க எல்லார் முன்னாடியும் உண்மையை நிரூபிக்க முடியாம தலை குறிஞ்சு வாழ்க்கை பூரா வாழறதை விட சாதனை படைக்கிறதுக்காக சாகிறதே மேல். பைத்து கத்தர மசியா, சொன்னா கேளு. சோ ப்ளீஸ் லீவ் மீ, லெட் மீ ப்ரூவ் இட். லெட் மீ ப்ரூவ் இட். ப்ரூவ் இட். பாப்பா சத்தி என்னன்னு இப்ப எல்லாருக்கும் புரியும். நல்லா பாருங்க, இப்பவே இங்கே இந்த தாயத்தை நான் கழுறேன். உடனே அந்த வெள்ளை நாக வந்து என்ன கடிக்கும். அப்பவாவது நான் சொல்றது உண்மைன்னு நம்புங்க. ஒரு வழியா இன்ட்ரஸ்டிங்கான இந்த டிராமால கிளைமாக்ஸ் வந்துருச்சு. கிளைமாக்ஸ் வரதெல்லாம் இருக்கட்டும், இந்த டிராமாவோட ஹீரோ அந்த வெள்ளை நாக எங்க எப்போ வரும்? என்னங்க நீங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பாம்பு இல்லங்கறீங்க, பகை இல்லங்கறீங்க, வெள்ளை நாக இல்லங்கறீங்க. அது ஒருவேளை இங்க வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா? அதோட கழுத்தை புடிச்சு தூக்கி தலைக்கு மேல கர 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 கடவுளே, நாக சதுர்த்திக்கு பூஜைங்க செஞ்சேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும் எவ்வளவோ நோம்பு கூட இருந்தேன். ஆனாலும் அந்த பாம்பு என் பொண்ணு மேல பகையா இருக்குடா.
எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவமோ தெரியலையே. பாவம் செஞ்சது நீ இல்லம்மா, நான் தான். இத்தனை நாள் வரைக்கும் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லாம நான் மறைச்சிட்டேன். போன ஜென்மத்துல இதே பாம்ப, இதே பாம்ப நான் என் கையால கொன்னுட்டேனா? என்னடி எதாவது சொல்ற? நான் காட்டுக்கு போனப்போ எனக்கு தாயத்து கட்டின சுவாமிஜி சொன்னாரு. நாம உடனே போய் இந்த சுவாமிஜியை பார்ப்போம், அவருக்கு தான் இதுக்கு உண்டான பரிகாரம் தெரியும். ஆமா டாடி. சரி, காட்டுல அவர் எங்கன்னு தேடுறது? அது காட்டுவாசி துரைக்கு தெரியும். உடனே நாம காட்டு போறோம். முயற்சி பண்ணப்பதான் தலைவன் Ah!
செவந்தி. கிருஷ்ண சர்பம் கடிச்சிருச்சு. குலதேவம் வாசுகிய பார்க்கணுங்கிற ஆசையில மேல இருந்த சுவடிய எடுத்த. அதை பார்த்த கிருஷ்ண சர்பம் கொத்துறதுக்கு என்ன துரத்துச்சு. பயத்துல நான் ஓலச்சுவடிய போட்டுட்டேன். அப்ப கூட அது என்ன விடல. என்ன கோத்திருச்சு. பாதுகாக்க வேண்டிய இனத்துல பிறந்த நானே தப்பு பாலூத்தினா பாம்பு குடிக்குதோ இல்லையோ அதுல இருக்கிற ஜீவன்லாம் செத்து போயிடும். நீ என்னமோ பாம்புங்கள தேவதைங்கிற, ஆனா சைனால அதே பாம்புல கட் பண்ணி சாப்பிடுறாங்க. பூஜை பண்றவங்களுக்கு சொர்க்கமும் இல்ல, கட் பண்ணி சாப்பிடறவங்களுக்கு நரகமும் இல்ல. திருமகள் கணவனின் திருவுடல் தாங்கிய தேவா உடனே வா. நதியோடு மதியணி சிவனவன் அணிகிற பாம்பே உடனே வா. துணையேதனாக தேவா மணி கோடி மின்ன வேகமாக என்னை காக்கவா. சரணமே திருவுடல் தாங்கியே
அறியாமல் ஒரு நாளில் நான் செய்த பாவம் மறவாமல் பழி வாங்கும் இது ஜென்ம சாபம் கொண்ட பகை தந்த விஷம் தின்றுவிட வருவாய் உயிர் சுட்ட விஷம் முற்றும் உண்டு உயிர் தருவாய் அவளை மகள் எனது துணை நீ வளர ஒரு சாதாரண ஜந்துவா இல்ல பக்தியோட பூஜை செய்யற தெய்வமாங்கிற குழப்பத்தோட நான் காட்டுக்கு வந்தேன் உங்க மகிமையால பாம்புக்கு தெய்வ சக்தி இருக்குங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க உதவியை மறக்க மாட்டேன் சுவாமி ஆதிசேஷனோட கட்டளப்படி அந்த வெள்ளனாக உனக்கு மறுபிறவி கொடுத்துட்டு இப்படி தெய்வமா மாறிடுச்சு இதை ஏத்துக்கமா சரிங்க சுவாமி உன் ஆயுள் முழுக்க இத பக்தியோட பூஜை பண்ணு இத பாருமா இந்த நாகசாஸ்திரத்தை எடுக்க எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி அவங்க உயிரை பலி கொடுத்திருக்காங்க அதையும் மீறி இந்த பொக்கிஷம் உனக்கு கிடைச்சிருக்கு அது உன் அதிர்ஷ்டம் இந்த சாஸ்திரத்துல விஞ்ஞானமும் இருக்கு மெய்ஞானமும் இருக்கு உன் ஆராய்ச்சி நாக ஜாதியோட அழிவுக்கு பயன்படாம மனித ஜாதியோட உயர்வுக்கு பயன்படட்டும் வாங்கிக்க ஓம் சக்தி வாங்கிக்கமா நல்லது நடக்கட்டும் வெற்றி உண்டாகட்டும் ஜெயிச்சிட்ட பாம்பு இருக்கு பகை இருக்கு மந்திரமும் இருக்கு சக்தியும் இருக்கு நாத்திக நான் தான் அடக்கிறேன் நாத்திக நான் தான் நசிக்கிறேன் பாம்பு தான் தெய்வம் தான் பாம்பு